ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் எவ்ரி ஒன் ஆர் டூ இயர்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்தது எப்படி நான் சால்வ் பண்ணேன் புது சஜஷன்ஸ் நீங்கள் மனதில் பீச்சர் பண்ணும்போது இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருக்க சில ஐடியாஸ் நான் சில என்ன புதுசாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோல காட்டுற ஏதாவது ஒரு விஷயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவோட எந்த நான் ஷூட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவோட இன்ட்ரோ போர்ஷன் ஷூட் பண்ண மாதிரி இருந்தது அந்த அளவுக்கு சாட்டிஸ்பைடான ரிசல்ட் நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்னோட டேப்போட லீக்கேஜ் இருந்ததுனால லோயர் யூனிட்ஸில் வந்த ப்ராப்ளம் அப்புறம் க்ளாஸ் ஃபினிஷில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் டாப் யூனிட் மேலே படுற க்ரீஸ் கிச்சன் வாலில் படுற கரைங்க கிச்சன் விண்டோவில் படுற கரை அண்ட் என்னுடைய ரொட்டேட்டிங் டேப்பில் வந்த இஷ்யூ அண்ட் கேரிசல் சிங்க்கில் படுற டர்ட் எப்படி க்ளீன் பண்ணுறது அவங்களுடைய சின்னி அந்த இது க்ளீன் பண்ணுறது அண்ட் மய அவங்களோட மிக்சரில் வர ப்ராப்ளம்ஸ் அவங்களுடைய ஸ்டவ் எப்படி க்ளீன் பண்ணுறது இப்படி எல்லா இஷ்யூஸையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு வால்யூன்க்கு மேலே இருக்க இந்த ஏரியா பார்க்கலாம் இங்கே எப்பவுமே க்ரீஸ் நல்லா ஃபார்ம் ஆகியிருக்கும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த வால்யூன்க்கு மேலே இருக்க இடத்த பார்த்தேன் ஃபுல்லாக க்ரீஸ் ஃபார்ம் ஆகிருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது உங்கள் வீட்டிலயும் ஒரு வேலை வால்யூன்க்கு மேலே லாப்ட் எதுவும் இல்லைன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா நிறையா போட்டிருக்கேன் போட்டுட்டு அதுக்கு மேலே வினிகர் போர் பண்ண போகிறேன் இது இருந்தால் தான் க்ளீன் பண்ண முடியும்னு இல்லை பட் இது இருந்ததுன்னா க்ரீஸ் வந்து அப்படியே நல்லா மெல்ட் ஆன மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு ஈஸியாக தேய்ச்சாலே வந்துடும் அப்படி இல்லைனா ப்ரில் கூட போடலாம் இப்போ நான் அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ப்ரில்லும் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த டிஷ் சோப் யூஸ் பண்ணுறீங்களோ அது போட்டுட்டு நான் ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் தேய்க்குறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக இது வருதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ண சீரியஸ்லி அப்படி நான் சும்மா ஸ்க்ரப் பண்ண உடனே வந்துருச்சு க்ளீனாக ஸோ இதை வச்சு ஒரு தடவை நல்லா தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு தொடச்சிருங்க தான் க்ளீன் இப்போது இந்த சைடுக்கும் அந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இதை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி கார்ட்போர்டோட ஷீட்ஸோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது அட்டைப்பட்டியோட கவர் இருந்ததுன்னா அதை வச்சு மூடிடுங்க ஸோ தட் ஃபர்தராக திருப்பி க்ரீஸ் வந்ததுன்னா நம்ம அதை மட்டும் எடுத்துகிட்டு வேற ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது மிக்சரோடைய டாக் ஸ்பாட்ஸ் இது யாருக்காவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இது கடையில் இருக்க அந்த ரப்பர் இருக்குது ஹோல் ஹோல்ட் பண்ணுறது அது ஒரு மாதிரி க்ரீஸியாக ஃபார்ம் ஆகிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணும் ரொம்ப நாள் ரொம்ப பிரச்சனை நான் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன் என்ன பண்ணாலும் அது சரியாகிற மாதிரி இல்லை ஸோ அதுக்காக நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா ஹாட் க்ளூவை வச்சு அதுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக அதை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கப் மாதிரி ஒரு பாட்டில் கேப் மாதிரி அதை சுற்றி ஃபுல்லாக ஊட்டிட்டேன் நான் இதுக்கு நிறைய ஐடியாஸ் ட்ரை பண்ணேன் லைக் கீழே ஒரு கவர் வச்சு பார்த்தேன் பேப்பர் வச்சு பார்த்தேன் ஒரு கிளாத் வச்சு பார்த்தேன் என்ன பண்ணாலும் இது ஆக்சுவலாக இன் இன்னுமே கொஞ்சம் ப்ரொஜெக்டடாக இருக்கும் நான் அதையும் கட் பண்ணி பார்த்தேன் அப்போயாவது அந்த பிளாக் இருக்குது அது வராமல் இருக்கான்னு எது பண்ணாலுமே அது ஒர்க் அவுட் ஆகலை இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது நான் இந்த வீடியோ இதை ஷூட் பண்ணி முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ வீக்ஸ் ஆகிடுச்சு நான் இப்போ ஃபைனல் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இது வரைக்குமே எனக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது ஸோ நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதனால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் எனக்கு இதுக்கு கிடச்சது இது தான் ஸோ அதுக்கப்புறம் அது ஹோல்டும் பண்ணிக்கும் அண்ட் ஆல்சோ லைக் அது அதுக்கப்புறமா அந்த பிளாக் ஸ்பாட்ஸ் வராது அதுக்கப்புறம் என்னோட கார்னரில் இருக்க ஓப்பன் ஷெல்ஃப் இது ரொம்ப ஓரமாக இருக்கிறதுனால எனக்கு பெருசாக டர்ட் அதுலேயோ க்ரீஸோ அதெல்லாம் எதுவுமே படலை பட் ஸ்டில் அது ஓப்பனாக இருக்கிறதுனால நான் ஃபுல் க்ளீன் பண்ணுறேன் வெளியில் இந்த வீடியோஸ்லாம் வெளியில தான் காட்டியிருக்கேன் ஸோ அப்படிங்கிறதுனால இதையும் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சிருக்கேன் இந்த மாதிரி கப்ஸ் மேலே மேலே வைக்கும் போது ஃபர்ஸ்ட் கப் மட்டும்தான் லைட்டாக டர்ட் இருந்தது பின்னாடி இருக்க அடியில் இருக்கிறதுலலாம் எதுலையுமே எந்த டர்ட்ஸும் இல்லை ஸோ இப்போ எடுத்து வைக்கும் போது தான் இவ்வளோ வச்சிருக்கேன் நான் கிளாஸ் வேர்ஸ்னே எனக்கு தெரிஞ்சது எல்லாம் அப்படியே உள்ளே போயிட்டு இருந்தது ஸோ வாஷ் பேசினை க்ளோஸ் பண்ணிட்டு அதில் தண்ணி ப்ரில் மட்டுந்தான் இந்த கிளாஸ் வேர்க்கு வெறும் ப்ரில் போதும் இல்லை நீங்கள் என்ன டிஷ் சோப்பு லிக்விட் யூஸ் பண்ணுறீங்களோ அது போதும் ஸோ அது எல்லாத்தையும் லைக் ஒரு ஒன் ஹவர் சோக் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக நம்மளுடைய க்ரீன் ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சாலே போதும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு இந்த வேலை நல்லா சோக் பண்ணிட்டீங்க நாங்கள் ஒன் ஹவர் கிட்டே நல்லா சோக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுடைய எல்லா கிளாஸ் பேர்ஸுமே ஸோ நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் வெட் ட்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உள்ளே வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ எல்லாத்தையும் நான் நல்லா ட்ரை பண்ணிவிட்டேன் ட்ரை பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கப் செட்ஸ் இருக்குது பாருங்கள் கிளாஸ் வேர்ஸ் இருக்குது ஸோ இது இந்த பவுல் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு நான் இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஓகே இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஓப்பன் ஷெல்ஃபில் வச்சு முடிச்சுட்டேன் அந்த சைடும் முடிஞ்சிடுது அதுக்கு முன்னாடி அந்த ஓப்பன் ஷெல்ஃபை ஒரு தடவை இந்த ஷெல்ஃபில் நீங்கள் நோ இதுக்கு வந்து நான் எந்த லிக்விடுமே கூட போடலை லைட்டாக வாட்டர் வச்ச இதை வச்சு தேய்ச்ச உடனே போயிடுச்சு பெருசாக டஸ்ட்டு எதுவுமே அதில் இல்லை ஸோ ஒரு தடவை க்ளீனாக வைப் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிடலாம் ஸோ முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் அழகாக நீட்டாக வச்சுட்டேன் இதெல்லாம் எனக்கு அடிக்கடி எடுக்கணுமோ அதை மட்டும் இங்கே வச்சுருக்கேன் ரேராக யூஸ் பண்ணுறது மட்டும் மேலே இருக்க டாப் ஷேப்பில் வச்சுருக்கேன் ஸோ இது ஃபினிஷ்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம நம்மளுடைய ஸ்பைஸ் ரேக்கை க்ளீன் பண்ணால் ஸ்பைஸ் ரேக்கில் வந்து அந்த ஆயில் கிரீஸ் படுதானு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க இல்லை என்னோடய ஸ்பைஸ் ட்ராக்ல இருக்கிற எந்த பாட்டில்ஸ்லேயுமே பெருசாக கரை வந்து நான் பார்த்ததே இல்லை லைக் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் பட் நான் அதை நோட் பண்ணதே இல்லை நான் இது வரைக்கும் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் அந்த பாட்டில்ஸை மற்றபடி எனக்கு எப்பவுமே க்ளீனாக தான் இருக்கும் அந்த பாட்டில்ஸ் லைட்டாக வெளியில் மட்டும்தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் உள்ளுக்குள்ளே நான் வந்து டூ டைம்ஸ் க்ளீன் பண்ணியிருப்பேன் இதுவும் நம்ம கிளாஸ் பேஸ் க்ளீன் பண்ண அதே மாதிரி தான் ஸோ இது எனக்கு ஏன்னா இது வந்து மறைஞ்ச மாதிரி இருக்குது ஸ்டவ்லேருந்து ஸ்ட்ரெயிட் எக்ஸ்போஷர் இல்லைன்றதுனால இது எப்போவுமே எனக்கு க்ளீனாக தான் இருக்குது லைட்டாக தான் டர்ட் படும் பட் ஸ்பைஸ் டாக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் கண்டிப்பாக நீங்கள் மாடல் கிச்சனில் ஸ்பைஸ் ரேக் வைங்க அடுத்து சிம்னி அண்ட் ஸ்டவ் ஆப் படுற கிரீஸ் சிம்னி என்ன தான் பண்ணுங்கள் அந்த சிம்னியில் அந்த கிரீஸ் தான் செய்யும் ரொம்ப மோசமாக தான் இருக்கும் ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது இந்த ஐடியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்னி க்ளீன் பண்ணால் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வே இது தான் ஸோ இதுக்கு நான் கொஞ்சம் வாஷிங் லிக்விட் கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் வினிகர் போர் பண்ணியிருக்கேன் இதை போர் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா சூடான தண்ணி அது நீங்கள் இந்த மாதிரி பாயிலிங் வாட்டர் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கு மேலே போர் பண்ணிங்கன்னா அது அப்படியே அந்த க்ரீஸ் ஃபுல்லாக கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைட்டாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே சூப்பராக வந்துடும் எனக்கு வந்து நான் இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ எனக்கு ஐயோ எவ்வளோ நேரம் இதை நம்ம தேய்க்க போகிறோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் பட் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வேயாக இருந்துச்சு ஸோ நைட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுட்டு படுத்துருங்க மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் அப்படி தொடச்ச உடனே வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக திஸ் இஸ் திஸ் வில் பி அ பெஸ்ட் சொல்யூஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அந்த இன்பிட்வீன் கேப்ஸ்லேயும் தேய்ச்சிட்டேன் பேக்கிங் சோடா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே ஏன்னா அது வந்து தான் க்ரீஸை வந்து அப்படியே கரைச்சோம் அதனால் வந்து நமக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது பட் ந ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் இதே மெத்தட் நீங்கள் வெறும் டிஷ் லிக்விட் போட்டுட்டு ஹாட் வாட்டர் போட்டுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் பேக்கிங் சோடா அண்ட் வினிகர் வந்து ரொம்ப பழப்பலான்னு ஆக்கிடும் உங்களுடைய இந்த மாதிரி மெ மெட்டல் சர்ஃபேஸ் எல்லாம் ஸோ அதனால் அது பெஸ்ட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது ஸோ அவ்வளோதான் சிம்னி பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு நான் சிம்னியும் அதே மாதிரி அந்த ஸ்டவ்லேருந்து எடுத்த எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணி வச்சிட்றேன் இதுக்கப்புறம் இந்த இன்பிட்வீன் கேப்ஸ் இருக்குல்ல அதில் வந்து நல்லா ரீச் பண்ண முடியலனா ஒரு ஓல்டு டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க இது நம்ம எல்லோரும் பண்ணுற தான் எப்போவுமே ஸோ அந்த டூத் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் க்ளீன் ஆகிடும் எந்த இடத்துலையுமே கிரீஸ் வந்து ஓட்டிகிட்டு இது வந்து ஃபர்தராக நீங்கள் திருப்பி திருப்பி இந்த மாதிரி படக்கூடாதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நினச்சிங்கன்னா எப்படியுமே எவ்ரிடே நம்ம நைட் ஃபுல் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுவோம் அப்போ நீங்கள் ஒரு வெட் கிளாத் வச்சு நீங்கள் சிம்னி ஃபுல்லாக தொடச்சிடுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து அதை வெளியில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா இன்சைடில் இருக்கிறத கிரீஸ் பட்டுருக்கக்கூடாது ஸோ எடுத்துகிட்டு ஸோ அடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் இதுக்கும் அதே லிக்விடு தான் அதே பேக்கிங் சோடா வினீகர் அண்ட் சோப் இதை யூஸ் பண்ணி தான் தேய்ச்சிருக்கேன் இதுவும் வந்து ஃபுல்லாக ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் புது ஸ்டவ் வாங்கும் போது இருந்த மாதிரி அதாவது இந்த கேஃப்ரான் ஸ்டவ் ரொம்ப நல்லா இருக்குது நம்ம எத்தனை தடவை நம்ம தேய்ச்சாலும் நமக்கு அந்த ஷைனினஸ் இருக்குது நல்லா உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் நல்ல நல்ல மெட்டீரியல் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஒரே ஒரு ஸ்டவ் மட்டும் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் எவ்வளோ போட்டு தேய்ச்சாலும் அதில் ஸ்க்ராச் சுத்தமாக இல்லை அந்த இதில் ஸோ ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது இப்போது டைல்ஸ் அந்த ஷட்டர் டோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சேம் லிக்விட் தான் பேக்கிங் சோடா டிஷ் சோப் அண்ட் வினீகர் எல்லாம் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சொல்யூஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் ஆல்சோ இதில் மோர் திங் இருக்குது அது இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளாஸ் ஃபினிஷ் இருக்கிற எல்லாத்துலேயும் போட்டு நீங்கள் தேய்ச்சிடுங்க அண்ட் சிம்னிக்கு மேலே இருக்கிற அந்த ஏரியா எல்லாமே அந்த இதை நான் போட்டு நல்லா ஊற வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழித்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் க்ளாஸ் ஃபினிஷ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கை வச்சிங்கனாலே அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் தெரியும் அதனால் நீங்கள் ஒரு அதை இப்போ இந்த பாருங்கள் இதில் நான் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தெரியுது அவங்களுக்கு அந்த ஆயிலோட ஃபீல் இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா இது வந்து தின்னர் பெயிண்ட்டு மிக்ஸ் பண்ணுற தின்னர் இருக்குது இல்லையா அதை வச்சு நீங்கள் ஒரு கிளாத்தில் போட்டுட்டு நீங்கள் தொடச்சிங்கன்னா சூப்பராக அது போயிடுது ரொம்ப ஷைனியாக இருக்கு இதுக்கு என்னோடய இன்டீரியர்ஸ் தான் இது சொன்னாங்க இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இந்த பெயிண்ட் மிக்ஸ் பண்ணுற தின்னர் எப்படியாவது கிடச்சிதுன்னா வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ ஷைனியாக சூப்பராக இருக்குது இது இதை இப்போ பாருங்கள் இந்த டாலிவுட் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் முதல்ல நம்ம ரெடி பண்ண லிக்விட் வச்சு ஃபுல்லாக தேய்ச்சு தேய்ச்சி முடிச்சதுக்கு அப் நார்மல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தேய்க்கிறேன் இதை வச்சு தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ந வெளியில் இருக்கிற அந்த டர்ட் எல்லாம் போயிடுச்சு ஆனால் அந்த ஒட்டின் இருக்க மாதிரி இருக்க அந்த ஸ்டிக்கியான கரை எல்லாம் ஒன்றும் அப்படியே இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த தின்னர் கொஞ்சம் போட்டு இப்போ நான் தொடக்கிறேன் பாருங்கள் தின்னர் போட்டு தொடச்சோடனே அது எவ்வளோ ஷைனியாக சூப்பராக ஆயிடுச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கூட நீங்கள் அந்த தின்னர் வச்சு ஃபுல்லாக தொடைச்சிட்டிங்கன்னா நல்லா ஷைனியாக சூப்பராக இருக்கும் எல்லா கேபினட்ஸும் ஸோ சிம்னியும் ஃபுல்லாக தொடச்சி முடித்தாச்சு வெளியில் சிம்னிக்கு வெளியில் அந்த ஃபில்டர்ஸ் ஸ்டவ் எல்லா கேபினட்ஸ் ஓப்பன் ஸ்பைஸ் ரேக் டைல்ஸ் எல்லாமே இப்போது க்ளீனாக தொடச்சி முடித்தாச்சு ஸோ ஜிம்னியோட டாப் ஆங்கிள் வந்து காட்டியிருக்கேன் ஸோ தெரியுது அடுத்த என்ன பிரச்சனைன்னா அடுத்தது இந்த ரொட்டேட்டிங் டேப் இருக்குல்ல அதை நான் டேர்ன் பண்ணும்போது என்ன ஆகிடுச்சு அதோட வாஷர் வந்து லூஸ் ஆகி அது வந்து பேஸ்லேருந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நான் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன் அது ரொட்டேட் ஆகுதுன்னு ஸோ அது இந்த இடத்துல ரொட்டேட் ஆகணும் பட் ஆனால் அது இங்கேயே எனக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன் ஸோ எனக்கு அந்த கேப் ஃபார்ம் ஆனதுனால என்ன ஆகிடுச்சு தண்ணி அடியில் லீக் ஆகி என்னுடைய அடியில் இருக்க கேபினட் பாருங்கள் என்ன ஆகிடுச்சுன்னு அந்த உட்டு வந்து அப்படி இப்படி ஆகிடுச்சு எனக்கு வந்து இது லாக்டவுன் போது ஸ்டார்ட் அப் பண்ணும்போது வந்தது ஸோ அது ரொம்ப நாள் அப்டே விட்டதுனால ரொம்ப மோசம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு வாஷர் போட்டிருக்கேன் ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரொட்டேட்டிங் டேப் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி வந்து அது டேர்ன் பண்ணும் போது எதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அதை உடனே ரிசால்வ் பண்ணிவிடுங்க அடியில் வாட்டர் லீக் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து நம்மளுடைய சிங்க்கு இந்த சிங்க்கு நீட்டாக தான் இருக்கும் லைட்டான ஒரு கரை தான் பெருசாக தெரியாது ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த பிளாக் கலர் குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு டெக்ஸ்சர் தான் ஒரு ஒரு அப்பியரன்ஸ் தான் அதுக்கு ஸோ இருந்தாலும் கொஞ்சம் அங்கங்கே டார்க்கான ஸ்பாட்ஸ் தெரிகிற மாதிரி இருந்தது ஸோ அதை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ண முடியுமான்னு பார்த்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் அந்த ஸ்டீம் ஸ்க்ரபர் போட்டு நல்லா தேய்ச்சிருக்கேன் சுத்தமாக எதுவுமே போகலை ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா சிஃப் அப்படின்ற ஒரு லிக்விட் யூஸ் பண்ணியிருக்கேன் பெருசாக எஃபெக்ட் இருந்ததா அப்படின்னா எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை நமக்கு இதுக்கு நார்மலாகவே இதுக்கு வந்து நம்ம தேக்கிற எஃபர்ட்டு தான் ஜாஸ்தியாக இருந்தது இந்த லிக்விடால தான் இது இவ்வளோ ஆச்சா அப்படின்னு எனக்கு தெரியல மேபி நான் ப்ரில் அண்ட் பேக்கிங் சோடா வினிகர் போட்டிருந்தாலும் எனக்கு இதே எஃபர்ட் இருந்திருக்கலாம் ஸோ இருந்ததுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா இதுக்காக நீங்கள் வாங்க வேண்டாம் பட் நான் அதை நம்ம தேக்கிற எஃபர்ட் தான் ஜாஸ்தியாக போட வேண்டியிருந்தது நான் ஒரு இதை போட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் தான் எனக்கு ஓரளவுக்கு இந்த அளவுக்கு க்ளீனான லுக் கிடச்சிது பட் வெரி சாட்டிஸ்ஃபைட் நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருந்த மாதிரி இருந்தது அடுத்தது என்னோடய குவாட்ஸு இந்த குவாட்ஸ் க்ளீனாக தான் இருக்குதுன்னு நான் இருந்தேன் அன்டில் நான் இதை மாதிரி பண்ணி பார்க்குற வரைக்கும் இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நான் நல்லா ஒரு ஒரு பிளேஸை போட்டு ஒரே இடத்துல நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தோம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சரிதான் ஒரிஜினலாக குவாட்ஸோட கலர் என்ன அது எவ்வளோ நல்லா டர்ட் ஃபார்மாக இருக்குன்னு ஸோ எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது இவ்வளோ டர்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ இது ஈஸியாக போகுது அதை வந்து நான் கவனிக்கவே இல்லை நம்மளுடைய குவாட்ஸ் கலர்லேயே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நான் தேய்ச்சி பார்த்தேன் ஓகே அப்போது இந்த ரெண்டு ஸ்பாட்டில் காட்டியிருக்கேன் பாருங்கள் ஸோ ரெண்டு ஸ்பாட்லேயுமே இருக்குது ஸோ இதை ஃபுல்லாக இதையும் நம்ம இது பார்த்திங்கன்னா நான் நார்மல் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் தே தேய்ச்சேன் அதுலேயே எனக்கு அது க்ளீனாக தான் ஆகிடுச்சு பட் நம்ம தேய்க்க வேண்டிய எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் இப்போ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் பாதி வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் பாதி வந்து யூஸ்வலாக இருக்க மாதிரி இருக்குது க்ளீனாக தான் இருக்குது ஆனால் அந்த டர்ட் வந்து அதில் நல்லா படிஞ்சிருக்கு ஸோ இப்போ அதையும் நான் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுறேன் ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போது அதுவும் க்ளீன் ஆகிடுச்சு சிங்க்கும் க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இந்த பக்கமும் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது என்னுடைய சிங்குக்கு வெளியில் இருக்கு இல்லையா அந்த இடத்துல எப்பவுமே நம்ம சிங்க்கை ஒட்டியிருக்கோம்ல இல்லை குவாட்சில் அங்கே இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட் ஃபில் பண்ணியிருப்பாங்க நான் என்னோடய கலருக்கு ஏற்ற மாதிரி ப்ரவுன் கலர் லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒயிட் சிமெண்டில் அதை ஃபில் பண்ணியிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு அந்த இடத்துல டர்ட் ஃபார்ம் ஆகிற மாதிரியோ இல்லை அதில் கொஞ்சம் கேப்பு விழற மாதிரியோ அந்த ஒயிட் சிமெண்ட் ரிமூவ் ஆகிற மாதிரியோ இருந்ததுன்னா நீங்கள் எப்போவுமே வச்சுக்கோங்க ஒயிட் சிமெண்ட் என்ன உங்களோட என்ன கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இயர்லி ஒன்ஸ் நீங்களே அது ஃபில் பண்ணிக்கலாம் அதை ஃபில் பண்ணி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கும் ஸோ அதை நான் ஃபில் பண்ணிவிட்டேன் இந்த வாட்டி ஏன்னா அதில் அந்த இடத்துல வந்து டர்ட் படுகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ ஃபுல்லாக கார்னரில் வந்து அந்த ஒயிட் சிமெண்ட்டில் வந்து லைட் பிரவுன் கலர் மிக்ஸ் பண்ணி நான் அதை சிங்க் வெளியில் போட்டுட்டேன் அடுத்தது என்னோடய கிச்சனில் நியூ அடிஷன்ஸ் என்னோடய புது டிஷ் ரேக் டிஷ்ட்ரையிங் மேட் எதுக்கு இந்த டிஷ்ட்ரையிங் மேட்னால் நீங்கள் பாத்திரத்தை கழுவி வைக்கும் போது உங்களுடைய மேடை வந்து ஒருவேளை லைட் கலராக இருந்ததுன்னா அந்த வெசல்ஸ் பண்ணுற வெசல்ஸ் வச்சு வச்சு அந்த இடம் ஒரு மாதிரி ஆகிடும் ஒருவேளை நீங்கள் அந்த டிஸ்ட்ராயிங் அந்த இது ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல அந்த மாதிரி பாத்திரம் பாத்ரூம்காவித்து வைக்க அது வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் உங்களுடைய கிரனைட் டாப் மேலேயோ உங்கள் குவார்ட்ஸ் டாப் மேலேயோ கவுண்டர் டாப்பில் அப்படியே வைக்க போகிறீங்கன்னா உங்களுடைய கிரனைட்டும் குவாட்ஸும் வந்து அந்த பாத்திரம் வச்சு வச்சு ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஸ்ட்ராயிங் ரேக் வச்சுட்டு சாரி டிஸ்ட்ராயிங் மேட் வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்குன்னு ஆல்சோ இது ரொம்பவும் அழகாக இருக்குது உங்களுடைய கிச்சனுக்கு இதுவும் நான் வந்து கிட்டத்தட்ட என்னோடய கிச்சன் கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அடுத்தது ஆயில் போடர் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே மாதிரி ஆயில் போடர் தான் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து ஸ்லைட் அவுட் ஆகிற மாதிரி வாங்கியிருக்கேன் பட் அது க்ரீன் கலரில் ஒண்டர்ஷிப்பில் வச்சுருப்பேன் நான் காட்டியிருப்பேன் இது என்னோட கிச்சன் கேபினட் ப்ரௌன் கலர்லேயே எனக்கு கிடச்சது அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது எங்கள் அப்பா பண்ணி கொடுத்தாங்க அது வைக்கிறதுக்குன்னு ஒரு அழகான ஒரு ஒரு ட்ரே ஸோ கரெக்டாக நான் மெஷர்மெண்ட் சொன்னேன் அப்பா அதுக்கேற்ற மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக வந்திருந்தது அது அதுவும் ப்ரௌன் உட் கலரில் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நான் ப்ரவுன் அழகாக இருக்குன்னு அடுத்தது இந்த விண்டோ இந்த விண்டோவில் படுற டர்ட் கரைக்கு நான் இதோட ரெண்டு தடவை பெயிண்ட் அடிச்சிட்டேன் அண்ட் இது வந்து பாத்திரம் கழுவி வைக்கிற இடம் இந்த இடத்துல ஆக்சுவலாக நான் தப்பு பண்ணிட்டேன் இங்கேயும் எனக்கு வந்து அந்த வால் டைல்ஸ் வந்து கிச்சன் டைல்ஸ் வந்து ஒட்டியிருக்கணும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த எல்லா சைடுமே வால் டைல்ஸ் ஒட்டிடுங்க எனக்கு அந்த டைல்ஸ் ஒட்டாததுனால அந்த இடம் பாருங்கள் எவ்வளோ டேர்ட்டை அந்த பாத்திரம் வச்சு வச்சு பாத்திரம் இடித்து இடித்து அந்த மாதிரி அடிச்சு நான் ரெண்டு தடவை பெயிண்ட் அடிச்சிட்டேன் விண்டோலையும் அடிச்சுட்டேன் இங்கேயும் அடிச்சிட்டேன் பட் ஸ்டில் இட் இஸ் நாட் ஹெல்ப்பிங் ஸோ நான் அதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் வால் பேப்பர் இருக்கும் அந்த மாதிரி வால் கவுண்டர் டாப்லெலாம் ஒட்டுவாங்க அந்த மாதிரி வாங்கி அது வந்து வால் ஓட்டுறதான்னு பார்த்து வாங்குங்க அதை வாங்கி நான் விண்டோலேயும் அந்த பிளேஸ்லையும் ஒட்டிட்டேன் இதில் வந்து எது பட்டாலோ நீங்கள் அப்படியே தொடைச்சாலே போயிடும் கரை படியாது ஒரு வேலை இதில் ஏதாவது இருந்தால் நான் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு சொல்கிறேன் பட் இப்போ வரைக்கும் எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த சைடும் நான் பாத்திரம் கழுவி வச்சுருக்கேன் இந்த சைடுமே நான் அதை ஒட்டிட்டேன் இந்த இடத்துல ஆக்சுவலாக டைல்ஸே ஒட்டியிருக்கணும் டைல்ஸ் ஒட்டியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு டைல்ஸ் அவங்க ஒட்டாமல் விட்டதுனால நான் இந்த பக்கமும் ஒட்டியிருக்கேன் அடுத்தது லோயர் யூனிட்ஸ்க்கு இருக்க அடியில் இருக்க ஏரியா இது வந்து எனக்கு என்னுடைய இன்டீரியர்ஸ் வந்து க்ளீன் பண்ணி காட்டினப்போ எடுத்தாங்க ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரியாமல் இருக்கலாங்கிறதுனால நான் காட்டுறேன் உங்கள் அடியில் இருக்கிற அந்த போர்டை மட்டும் உங்களால் இப்படி எடுக்க முடியும் ஈஸியாக எடுத்துட்டிங்கன்னா நீங்களே வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ எல்லா லோயர் யூனிட்ஸ்க்கிட்டையும் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க அந்த ஹோல்டர் பிடிச்சிக்கிற மாதிரி ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்களே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இது இந்த இது சிலருக்கு தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அடிலேயும் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பெருசாக டர்ட் படாது பட் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஈஸியாக அந்த இதில் பொருத்திடலாம் அதுக்கப்புறமா ஒரு வேளை உங்களுக்கு இந்த மாதிரி லோயர் லோயர்மெண்ட்ஸ் இருக்குது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ எவ்ரி திங் இஸ் டன் கிச்சன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்கும்போது ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது அண்டு எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு சிம்னி அண்ட் சிம்னி இந்த ரெண்டு சைடு தான் உங்களுக்கு கிரீஸ் நிறையப்படும் ஸ்டவ்வோட ரெண்டு சைடு இருக்குது ஷட்டர் கபோர்டில் தான் ஸோ அந்த இடம் தான் வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் நம்மளுடைய ஓப்பன் ரேக்கும் க்ளீனாக இருக்குது எவ்ரி திங் டன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் லாக்டவுனில் ஒரு ஒன் வீக் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடுங்க